ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு டேபிள் லேம் ஹோமேடாக ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசை. ஸோ இன்றைக்காக தான் ட்ரை பண்ண போகிறோம். அதே மாதிரி மேக் பண்ண போகிறதில்ல, அதிலேயே கொஞ்சம் மினியேச்சர் வெர்ஷன் மாதிரி என்கிட்ட உள்ள பொருள் யூஸ் பண்ணி மேக் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து அது மேலே உள்ள பிரிண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். நெயில் பாலிஷ் ரிமூவர் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் டிஷ்யூ பேப்பர் குட்டி குட்டியாக கட் பண்ணிச்சிக்கேன். அதை இந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். அதாவது க்ளூ ப்ளஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதுக்கு நான் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். பெயிண்டில் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் இந்த மூடிக்கு வந்து லைட்டாக ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி பல்ப் வந்து ஃபிட் பண்ண போகிறதில்ல, டார்ச் தான் ஃபிட் பண்ணிக்கேன். பல்ப் ஃபிட் பண்ணோம்னா இன்னுமே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் எடுத்திருக்கேன், கார்ட்போர்ட் ரோல், அது வந்து ப்ரௌன் ஷீட் ரோலில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஜெம்ஸ் பாட்டில் மூடி வந்து எடுத்திருக்கேன், ஒரு ஸ்ட்ராங்கான மூடி எடுத்து அதுலேயே அந்த ரோலை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணிட்டேன். ஃபைனலாக இப்போ வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிக்கிறலாம். இப்போ அந்த டார்ச் லைட்டுக்கும் வந்துட்டு நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அந்த சுவிட்ச் இருக்குல்ல, அதை வந்து ஆன் பண்ணோம்னா சூப்பராக நமக்கு ஒரு டேபிள் லேம்ப் ரெடி. ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளாக ட்ரை பண்ணிக்கேன், நெக்ஸ்ட் டைம் அந்த பல்ப்லாம் ஃபிட் பண்ணி வேறு மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணேன் எப்படி இருக்குன்னு.